வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவுமே ஹெல்த்தியானது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மழை டைமில் ஈவினிங்கில் நல்லா சுட சுட மிளகுத்தூள் போட்டு நம்ம இந்த சூப் குடிக்கும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் பொடியாக கட் பண்ணியிருக்க பூண்டு, பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா இதை எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதும் இதோட நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாழைத்தண்டு வந்து சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் இருக்க நார்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க, அப்போ தான் வந்து அதில் இருக்க நார்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நல்லா வந்து வதக்கிடலாம். 2-3 minutes வந்து வதக்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் காரத்துக்கேற்ப மிளகு பவுடர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக சீரக பொடி சேர்த்துடலாம். இதெல்லாமே சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. மிளகுலாம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது நல்லா கலந்து விட்ட பிறகு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம்தான், எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 cup அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா சூப் வந்து கொதிச்சு நல்லா கொதி வரும் பாருங்கள். இப்போ கலரே கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அந்த வாழைத்தண்ட சார் ஃபுல்லாக இறங்கும். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து கொதிக்க வைக்கலாம். அப்போ நல்லா வாழைத்தண்டு வெந்து அதனோட சார் பூரா வந்து நமக்கு இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். இது சேர்த்திங்கன்னா நல்லா சூப் வந்து திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வந்து திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொஞ்சம் திக்கான ரோட்டு கடையெல்லாம் விற்கிற மாதிரி வாழைத்தண்டு சூப் வந்து நல்லா ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா சூப்பராக திக்காக சூப் வந்து ரெடி ஆகிருக்கு. ஃபைனலாக இதோட கொத்தமல்லி இலை தூவிடலாம். கொத்தமல்லி இலை தூவி நல்லா வந்து கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா அந்த கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் விற்கிற மாதிரி நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு அவ்வளோ ஆசையாக வந்துருக்கு. ரொம்ப ரொம்ப சுவையான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.